எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சின்ன படம் ரிலீஸ் ஆகிறது கஷ்டத்தை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக சின்ன படமாக இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். எப்போவுமே அதுக்கு ஜெனிஷ் மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் இந்த படத்தை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து டிஏலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் கட்டில் வந்து படம் பார்த்துட்டு இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜினேஷ்கிட்ட வந்து படம் பார்க்க சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஜினேஷ் வந்து இந்த படத்தை வந்து கையில் எடுத்து இப்போது ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஒரு சின்ன படங்களில் இருக்க எப்பவுமே என்னென்னா, ஏதாவது ஒரு யூனிக் ஐட்டம் இருந்தால் தான் வந்து படம் பார்க்குறதுக்கோ இல்லை ஏதோ பேசுகிறதுக்கோ ஏதோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஆகணும். இல்லாட்டா சின்ன படம் வந்து எல்லோரும் வார வாரம் படம் ரிலீஸ் பண்ணுறோம், எல்லா படமுமே வந்து தியேட்டரில் போய் உட்காந்து நம்ம பார்த்துட முடியாது. அந்த யூனிக்னஸ் இருந்தால் தான் அந்த படங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் செல்லிங் பாயிண்ட் இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி யூனிக்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. அந்த படம் வந்து ரேசிங் பற்றின ஒரு படம். தமிழில் வந்து ரேசிங் பற்றி படம் எடுக்கணும்னா அது பெரிய பட்ஜெட் இருக்குது, பெரிய நடிகர்கள் நடிக்கணும், பெரிய செலவாகும் அப்படின்லாம் நிறைய பேசி யோசிச்சுட்ருப்போம்ல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை வந்து இருக்கிற வசதியை வச்சு ஒரு தரமான ஒரு ரேசிங் படத்தை வந்து எடுத்திருக்காங்க. உண்மையாகவே கிளைமேக்ஸ் டுவார்ட் த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது ஒரு ஃப்ளாஷ்பேக் எபிசோடு இருக்குது, அட்டகாசமான எபிசோடு இது. நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே அந்த ஃப்ளாஷ்பேக் எபிசோடு வந்து லவ் பண்ணுவீங்க. அதுதான் வந்து இந்த படத்தை கிளைமேக்ஸ் கொண்டு வரும்போது அந்த எமோஷனை கரெக்டாக கொண்டு வரும். உங்களுக்கு அவ்வளோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளாஷ்பேக் இருக்குது. தம்பி வந்து டைரக்டர் வந்து பயங்கர டென்ஷன்லேயே இருக்கிறாரு. பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் படம் ரிலீஸ் ஆன மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அனைத்துக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.